இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைவரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்புள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. இன்னும் அநேக செய்திகள் பாடலின் கேட்க விரும்பினால் யூடியூப்பில் ஜானிம் ஜெயராஜ் என்று சொல்லி அதில் டைப் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஏசாவின் புஸ்தகம் 45 அதிகாரம் 11 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கிறோருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேசப்பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கும்போது என் ஆவிலே நான் உணர்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இன்றைக்கு விசுவாச பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஏதுவான, தங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவான காரியங்களை தேவையில் வரும்பொழுது யாரிடத்துல கேட்கிறோம், யாரிடத்துல நீங்கள் விசாரிக்கிறீர்கள்? நீங்கள் விசாரிக்க வேண்டிய ஒரே இடம் தேவ சமூகம். வரும் காரியங்களை நடத்திலே கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு வேத வசனத்திலையும் பார்க்குறோம், அநேகருடைய காரியங்களிலே துக்கமும் வேதனையும் சஞ்சலமும் உண்டாகிறது என்று சொன்னால் காரணம், அவர்கள் கர்த்தரிடத்திலே கேட்காமல் கர்த்தருடைய சமூகத்து நேராக கொண்டு வராமல் எங்கேயோ போகிறார்கள், யாரிடத்தோலோ போகிறார்கள், யாரிடத்திலோ கேட்கிறார்கள். உன்னத பாட்டு 8:13 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தோட்டத்திலே வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். பார்த்தீங்களா, தோழர் கேட்குறாங்க, நான் கேட்கட்டும். அவங்க கேட்டுட்டு ஐயோ பாவம் பரிதாபம் இதான் சொல்லுவாங்க, ஆனால் நான் கேட்டேன்னா உனக்கு விடுதலை உண்டாகும், நீ என்னிடத்துல கொண்டு வா. அதே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். ஏசாயா 1:18 வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு வழக்கு இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிறதா, மனுஷர்கிட்ட கொண்டு போவாதீங்க, மற்றவங்கிட்ட கொண்டு போவாதீங்க. அதனால தான் பவுல் குறிந்திருக்கு முதலாம் நிருபெழுதும் போது 6:1-2 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான அனுபவம் என்ன, உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனுடைய வழக்கு இருந்தால் நீங்கள் அநீதி காலத்தில் போகிறது என்ன என்று கேட்குறேன். அப்படியானால் தேவனுடைய சனம் நியாய தீர்ப்பார்லேருந்து அறியீர்களா என்று சொல்லி இந்த பகுதி வாசித்து பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. நீதிமொழி 25:9 மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. ரகசியம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, யாருக்கும் தெரியக்கூடாது, எல்லார்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது, பகிர்ந்து கொள்ளக்கூடாது, அதை கவனமாக மறைவாக வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ரகசியம். சொல்லப்பட்டிருக்கு மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. இன்றைக்கு அநேக சமயங்களிலே ஜனங்களுக்குள்ளே காயங்களும் வேதனைகளும் இருப்ப காரணம் மறைவாக கவனமாக வைக்க வேண்டிய ரகசியத்தை வெளியிட்டுருவாங்க. அதனால்தான் காரணமில்லாத காயங்களும் வேதனைகளையும் சந்திக்கிற பல அனுபவத்தை நாம் அங்கே பார்க்குறோம். வேதாந்தத்திலிருந்து சில அனுபவங்களையும் வாசி ஜெபிக்க போகிறோம். முதலாவது எஸ்தர் புஸ்தகம் 15:15 அகஸ்வரு ராஜா தன்னுடைய மனைவியாகிய ராஜாத்தியாகிய வஸ்தி தான் கூப்பிட்டபோது வரலை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவருக்கு மிகுந்த விசனமாகிறது, மிகுந்த கோபம் வருகிறது, தனக்குள்ளே மூர்க்க வரி கொண்டான்னு சொல்லியிருக்கு. உடனே என்ன பண்ணுறா, ராஜ்யசபையை கூட்டி எல்லா மந்திரிகளுக்கு முன்னால் ராஜாத்தி இப்படி நான் கூப்பிட்டேன் வரலை, அவளுக்கு என்ன செய்யணும், அதுதான் நல்ல சொல்லப்பட்டிருக்கு. தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் என்று எல்லாம் வாசிக்கிறோம். நிறைய கவனிங்க, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை இது. அப்போது தன்னுடைய மனைவி குறித்து, கணவனை குறித்து, பிள்ளைகளை குறித்து பிரச்சனை வரும்போது அதை சமுதாயத்துக்கும் சபைக்கு கொண்டு வந்து செய்யக்கூடிய காரியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்வதை நாம் அதில் பார்க்குறோம். அப்படி செய்ததுனால மெமுகான்கிற ஒருத்தன் சொல்லிட்டான், இனி வஸ்தி ராஜாத்தியாக இருக்கக்கூடாது, அவளை தள்ளிட்டு அதுக்கு பதில் வேறொரு ஸ்திரீயை ராணி ஆக்கிடணும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறான். ராஜாவுக்கும் அது நல்லது என்று பட்டது என்று தான் நம்மளை வாசிக்கிறோம். அது நலமாக தோன்றதுனால உடனே சட்டத்தில் அவரும் எழுதிட்டார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. முடிவு என்ன, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போய் தங்கள் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் ராஜா தன் மனைவி இல்லாமல் அன்று முழுதும் வேதனையோடு இருக்கிறார்.
அடுத்து ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் வாசிக்கும் போது, அகஸ்வரின் உக்ரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளுக்கு செய்யப்பட்டதை நினைச்சான். பார்த்தீங்களா, அதை நினைச்சு அக்பர் என்ன நினைச்ச முடியும்? ஏன்னா சட்டத்தில் எழுதியாச்சே, ஒன்றும் செய்ய முடியாது. தள்ளுன்னு தள்ளுனாதான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை ராஜாத்தி என்பது ஒரு பக்கம் உண்மையானாலும் தன் மனைவிங்கிறதுனால இப்படி பப்ளிக் கொண்டு வந்து விசாரணை நடத்தக்கூடிய ஒரு காரியம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலையும் ரகசியம், குடும்ப ரகசியம் என்று சொல்லி வைத்திருக்க காரியத்தை ஊரறிய கொண்டு வந்து நீங்களே வேதனைக்கு தளிராதபடி அதை ரகசியமாய் கவனமாய் காரியங்களை செய்யுங்கள். அதான் அவர் சொல்கிறாரு, வருங்காலங்களையும் என்னிடத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி கத்தை கொண்டு வருகா. அவனுடைய சமத்து கொண்டு வரீங்கன்னா நிச்சயமாய் காரியம் ஜெயமாக நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இனி ரெண்டாவது ஒரு அனுபவத்தை நான் வாசிப்போம். சாலமோன் ராஜாவுடைய மகனாகிய ரெகோபோயாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் இங்கே காண்கிறோம். ஒன்று ராஜாக்கள் 12:13 நான் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோடு பேசினான் என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நம்ம அதில் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க, இப்படி உங்களுடைய தகப்பனார் எங்களுக்கு கொஞ்சம் பாரமான காரியத்தை செய்துட்டாரு, அதனால் கொஞ்சம் லெகுவாக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெகமெண்ட் வந்து கேட்ட உடனே, சரி நீங்கள் போயிட்டு 3 நாள் கழித்து திரும்ப வாங்க, நான் அதுக்குள்ளே யோசனை பண்ணி காரியங்களை நான் செய்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுகிறதை நாம் அதில் பார்க்குறோம். அவிதமாக போய் அவங்க போயிட்டாங்க. போன பிறகு முதியோர்கிட்ட ஆலோசனை கேட்குறான். கேட்கும்போது முதியோர் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் சாஃப்டாக நடந்துக்கிடுங்க, காரியங்களை கொஞ்சம் லெகுவாக்குங்க. அப்படி நீங்கள் லெகுவாக்குனீங்கன்னா இந்த ஜனங்கள் எல்லா நாளும் உமக்கு ஊழியக்காரராக இருப்பார்கள் என்று சொல்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டான். உடனே அதை அப்ளை பண்ணாமல் இனி நம்மளுடைய வாலிபர்கள்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி அங்கே போய் கேட்குறான். அப்போ அங்கே கேட்டபோது அவங்க கொஞ்சம் கடினமாக பதில் கொடுத்துட்டாங்க. உங்கள் நுகத்தை அதிகபாரமாக்குவேன், தகப்பன் உங்களை சவுக்கிளினால் தண்டித்தா நான் உங்களை தேழினால் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி கடினமாக உத்தரவு கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஜனங்களுக்கு விகற்பம் ஆயிட்டாங்க. இந்த ராஜ்யபாரத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற ஒரு நெருக்கடியான நிலைமைக்கு போயிட்டாங்க. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கிறத பார்க்குறதுக்கு அதோராம் அப்படிங்கிற ஒரு மனுஷனை அனுப்பி விடுறான் ரெகோபோயாம். இந்த ஜனங்கள் அவனை கொண்டுட்டாங்க. இப்போ பயந்து போய் தேசத்தை விட்டே ஓடி போயிட்டார். ஏன் இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமை? முதியோருடைய ஆலோசனை, வாலிபருடைய ஆலோசனை. பார்த்தீங்களா, வாலிபருக்கு கேட்கக்கூடாதுங்கிறது இல்லை, என்னால் அனுபவத்தில் குறைந்தவர்கள், அதனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையும் பிரிவினையும் போராட்டமும் உண்டாகிவிட்டதை பார்க்குறோம். இந்த இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்பொழுது ஜனங்கள்கிட்ட, அவங்ககிட்ட, இவங்ககிட்ட கேட்குறத விட கர்த்தர் சொல்கிறாரு, வரும் காரியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தால் அந்த காரியம் மிகவும் ஆசீர்வாதமாக ஜெயமாக நடக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3:1 நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. என் ஆத்தும நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை என்று சொல்லி சொல்லுகிற அனுபவத்தை பார்க்குறோம். அதாவது என் ஆத்தும நேசரை தேடினேன், காணவில்லை என்று சொன்னால் ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் இழந்திருக்கிறேன், ஆவியானுடைய சத்தம் எனக்கு இப்போ கேட்கல, ஆவியானுடைய முகப்பிரகாசம் எனக்கு உண்டாகலை, ஆவியானுடைய ஒரு ஐக்கியத்தை நான் காண முடியாமல் இருக்கிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஏனென்றால் இது நேசர் நேசம் அவர்களுக்குள்ள ஒரு ஆவிக்கிற ஐக்கியம்தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம். அப்போ நேசரை காணலைன்னு சொல்லி சொல்லும்போது அவன் என்ன செய்கிறா பாருங்கள், 3வது வசனத்திலே, நகரத்தில் திரிகிற காவலால் என்னை கண்டார்கள், என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். பார்த்தீங்களா, காவக்காரங்கிட்ட போய் கேட்குறா, என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று சொல்லி. ஆத்தும நேசரை காணலை, ஆவிக்குரிய ஐக்கியம் குறைஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் காவக்காரங்கிட்ட கேட்குறது இல்லை. காவல்காரர்கள் என்பது ஆவிக்குரிய அன்பை நம்ம பார்க்கும்போது அவர்கள் சத்துருக்கு அடையாளமாக சொல்லப்படுபவர்கள். என்னென்றால் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், நேசர் கடந்து போன பின்பு நேசம் திரும்ப அவ கதவை திறந்து வெளியே வருகிறான். வெளியே வந்து அதே காரியத்தில் நம்ம பார்க்குறோம், நகரத்தில் திரிகிற காவலாளர்
என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவக்காரர் என் மேலிருந்த என் போர்வை எடுத்துக்கொண்டார்கள். அப்படின்னா நேசரை இழந்து வருகிற ஆவிக்குரிய ஐக்கியத்தை அன்பை இழந்து வருகிற நிலைமையில் சத்ருவாய் பிசாசானவன் நம்மை காயப்படுத்துகிறவனாக நம்மை வேதனைப்படுத்துகிறவனாக இருக்கிறதையும் நஷ்டப்படுத்துகிறவனாக மாறுகிறான் என்பதுதான் அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டு சொல்கிறாரு, நீ ஏன் அவங்கள தேடி போகிற, என்னிடத்துல வா. அதை தான் கர்த்தர் சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனை தேடி வருகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்னிடத்துல வா என்று சொல்லி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒருவேளை ஆவிக்குரிய ஐக்கியத்தை இழந்திருக்கிற, ஆவிக்குரிய உறவை இழந்திருக்கிற பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், உங்களுடைய ஜப வாழ்க்கையில் பின்வாங்கியிருக்கீங்களா? கர்த்தரோடு உள்ள உறவில் பின்வாங்குற நிலையில் உணர்றீங்களா? ஆவிக்குரியவள் என்று சொல்லி, ஊழியக்காரர் என்று சொல்லி யார் யாரோடத்துல நீங்கள் ஆலோசனை கேட்பதை விட கர்த்தரிடம் வாங்க, என்னிடத்தில் வாங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்குறோம். நீங்கள் தேவசமத்தில் அமர்ந்து கர்த்தரை நோக்கி நீங்கள் பார்ப்பீங்கன்னா காரியம் நிச்சயமாக ஜெயமாக இருக்கும். அதே தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த தேவனுடைய உறவை ஏற்படுத்திக் கொள்கிற ஒரு ஐக்கியத்தில் நீங்கள் சரியாய் கர்த்தரோடு இணைந்து வருவீர்களானால், எதில் நீங்கள் விழுந்தீங்களோ, எதில் நீங்கள் வழுகினீங்களோ, எதில் நீங்கள் பின்வாங்கினீங்களோ, அந்த இடத்துலேருந்து கர்த்தர் தூக்கிவிட போதுமானவராக இருக்கிறார். அப்போ அவரை நோக்கி பார்த்தா தான் அந்த தூக்கி விடுதல் கிடைக்குமே ஒழிய எங்கேயோ பார்த்து யாரிடத்துல கேட்டால் அந்த நன்மை கிடைக்காது. அதைத்தான் பார்க்குறோம். அதனால் தான் ஆண்டு சொல்கிறாரு, வரும் காரியங்களை என்னிடத்துல கொண்டு வார்கள் என்று சொல்லி ஆண்டு சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். கடைசியாக நாம் வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 16:20 நாம் வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம் என்ன? அப்சலோம் ராஜாவாகிறான். இப்போது தாவீது அவனோடு சேர்ந்தவங்க எல்லாரும் அப்சலோக்கு பயந்து ஒலிமலை ஏறி ஒளிஞ்சு போகிறாங்க. அவங்கள எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி அவன் பிரயாசப்படுகிறான். அப்படி பிரயாசப்பட்டு காரியங்களை செய்யும்போது அவனுக்கு அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அந்த மனுஷன் பேர் அகித்தோப்பேல். அவன் வந்து கேட்குறான், பாருங்க, அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்று சொல்கிறான். தாவீதுக்கு பிறகு அவனுடைய மகன் அப்சலோம் அதே அகித்தோப்பேலிட்ட ஆலோசனை கேட்குறான். என்ன ஆலோசனை கேட்குறான்? தகப்பனாக தாவீதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன ஆலோசனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் சொல்வோம் சில காரியங்களை சொல்லிட்டு வருகிறார். 17:1 வாசிங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு, அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அகித்தோப்பேல் யார்? ஆலோசனைக்காரன். அவன் போர் வீரனும் கிடையாது, போர் தளபதியும் கிடையாது, யுத்தம் பண்ணுகிறவனும் கிடையாது. அவன் ஆலோசனைக்காரன் தான். ஆனால் ஆலோசனைக்காரன் சொல்கிறான், எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் 12,000 வீரர்களை கூட்டி கொண்டு போய் தாவீதை மட்டும் நான் கொன்னுருவேன்னு சொல்லி. பின்னால் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் ராஜா ஒருவனை மாத்திரம் விட்டு ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். தாவீதை மட்டும் கொலை செய்துட்டு மிச்சம் எல்லாரையும் உங்களுடைய பக்கம் திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அகித்தோப்பேல் சொல்கிறான். ஏன் அகித்தோப்பேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் வருது? இவன் ஆலோசனைக்காரன் தானே, இவன் போர் வீரன் கிடையாது. அப்போ எப்படி இவன் போர் நடத்த முடியும்? ஏன் இவன் இப்படி கேட்குறான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய மனசில் இருந்த ஒரு பழிவாங்குகிற தன்மையை சரி பண்ணுவதற்கு, நிவர்த்தி பண்ணுவதற்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு நினைக்கிறான். என்ன, 2 சாமுவேல் 11:11 ஜனங்கள் யுத்தத்து போகும்போது தாவீது வீட்டில் இருந்துட்டான். அது நிமித்தம் ஒரு சிறு நேரத்தில் தவறு செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது. பத்சேபாளுங்கிற ஒரு உரியாவின் மனைவியை நஷ்டப்படுத்தினான் என்பதை நம்மளை வாசிக்கிறோம். இந்த பத்சேபாள் யார் என்று பார்த்தால், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எலியாமின் குமாரத்தி. இந்த எலியாம் யார் என்று பார்க்கும்போது இந்த அகித்தோப்பிலுடைய மகன். அப்போ இந்த பத்சேபாள் யார்? அகித்தோப்பிலுடைய மகனுக்க மகள், அகித்தோப்பேலின் பேத்தி. அப்போ ராஜா தன்னுடைய பேத்தியை நஷ்டப்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு காயம், ஒரு பழிவாங்கும் சிந்தை இந்த அகித்தோப்பேல் மனசில் இருந்திருக்கு. இப்போது அப்சலோமுக்கு வந்து ஆலோசனை கேட்குறான், ஏன்னா இல்லை என்ன செய்யணும், தாவீதை கொல்றது என்ன செய்யணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவதுக்கு காரணம் தான் பார்த்தீங்களா. அப்போ இவன் ஆலோசனை இந்த மாதிரி ஒரு இடத்துல கேட்க போய் அவனுடைய காரியம் எப்படி வருது பாருங்க. இந்த வார்த்தையில் கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வரும் காரங்களையும் என்னிடத்தில் கொண்டு வான்னு சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆலோசனை கேட்க வேண்டிய நம்ம
தேவ சமூகத்தில் வர வேண்டிய நம்ம எங்கேயோ யாரையோ தேடி போவோமானால் அது நிமித்தம் நஷ்டம் சேரும். இந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டு சொல்கிறாரு, வரும் காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள். நாம் யாரிடத்திலே கேட்கிறோம்? நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை யாரிடத்திலே கொண்டு போகிறோம்? முதியோர் ஆலோசனை, வாலிபர் ஆலோசனை, நம்முடைய காரியம் எவ்விதமாக இருக்கிறது? ஆவியானவருக்கு உள்ள ஐக்கியம் பிரசன்னம் குறையும் போது நாம் மனுஷரை தேடியல்ல கர்த்தருடைய சமூகத்தில் வருவோமா? நிச்சயமாக நாம் ஆசிரியப்படுவோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவையும் நின்று துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதுவரைக்கும் மனுஷரிடத்துல ஜனங்களிடத்துல ஆலோசனைக்கு போயிருந்தாலும் இனி அதை விட்டுவிட்டு வரும் காரணங்களை என்னிடத்திலே கேளுங்கள் சொன்ன உம்மிடத்திலே தங்களை அர்ப்பணித்து சரண்டர் பண்ணி நன்மை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.